ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசஸ் கல்னரி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பசும்பால்லேருந்து எப்படி நிறைய ஆடைகள் எடுத்து மிக்சியை பயன்படுத்தி நிறைய வெண்ணெய் எடுக்கிறதுனோ, அந்த வெண்ணெயை எப்படி மணல் மணலான நெய்யா ரெடி பண்றதுனோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வாங்கக்கூடிய பசும்பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொங்க விட்டுக்கோங்க. பொங்கினதும் 5-10 நிமிஷம் வச்சு அப்படியே சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல பால் ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி நல்ல திக்காக ஆடைகள் கிடைக்கும் நமக்கு. ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி இந்த ஆடையை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜல்லிக்கரண்டியை பயன்படுத்தாதீங்க, ஏன்னா நமக்கு அதில் காரத்தன்மை எப்படியோ ஒட்டிகிட்டு இருக்கும், பால் வந்து கெட்டு போயிடும். இந்த ஆடைகள் வந்து நம்ம வாங்கக்கூடிய பாலோட குவாலிட்டியை பொறுத்து தான் நமக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த நாள் பால்லேருந்தும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணதால நல்லா ஹார்டாக இருக்கும். இதை எடுத்து அப்படியே வெளியே வச்சிருங்க. இது வந்து நல்லா டீஃப்ராஸ்ட் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் அப்படியே வெளியே வச்சுட்டேன். ஒரு ஸ்பூனை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக போகும். நல்லா டீஃப்ராஸ்ட் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இந்த ஆடைகளை வந்து ஒரு பாத்திரத்துக்கு, நல்ல அகலமான பாத்திரத்துக்கு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய எல்லா ஆடைகளையுமே வந்து நல்லா அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த காலத்தில் வந்து தயிர் ஊற்றி தயிர்லேருந்து தான் வெண்ணெய் எடுப்பாங்க. நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து வெறும் பால் ஆடையை நம்ம சேகரித்து இதுலேருந்து எடுக்கிறதுனால நம்ம இதை வந்து நல்லா புளிக்க வச்சு எடுக்கும் போது நிறைய வெண்ணெயும் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த நம்ம காய்ச்சக்கூடிய நெய்யும் வந்து ரொம்ப மணமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வச்சு புளிக்க விட்டுருங்க. ஒரு 8-12 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த பாருங்க நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு 8-9 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. சில்லுன்னு இருந்தால் தான் நமக்கு வந்து வெண்ணெய்கள் வந்து நல்லா திரண்டு வரும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச இந்த ஆடைகளை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விப்பிங் பட்டன் யூஸ் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஸ்பீடில் அடிச்சிங்க அப்படின்னா வரவே வராது, மோர் மாதிரி ஆகிடும். விப்பிங் பட்டன் யூஸ் பண்ணி விட்டு விட்டு அடித்து எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்தோம் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் மிக்ஸி ஜாரோட மூடிலேயே நம்ம விப்பிங் பட்டன் யூஸ் பண்ணி அடிக்கும் போது அதுலேயே தெரிஞ்சிடும் வெண்ணெய்கள் திரண்டு வருது. ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது கிளியராக தண்ணி மாதிரி ஒடியாரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய்கள் வந்து அந்த லிட்லேயே திரண்டது நல்லா தெரியும், திரி திரியாக இருக்கும். இப்போ எடுத்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வெண்ணெய் வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ இந்த அடிச்சிருக்கிறத நான் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நான் பேட்ச் பேட்சாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து இந்த மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேட்சஸாக பிரித்து இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் சேர்த்து அப்படியே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்ததும் நம்ம வந்து நல்லா உருட்டி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே வெண்ணெய்கள் வந்து எப்படி நிற்கிது பாருங்கள், தனியாக நிற்கிது. இப்போ வந்து நம்ம கைகளை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுக்கணும். ஸோ தண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுக்கும் போது தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். இந்த மாதிரி உருட்டி பிழிஞ்சு விட்டு எடுத்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே வந்து நம்ம நெய்யாக காய்ச்சக்கூடாது. இதை வந்து ஒரு இன்னும் 2-3 தடவை நம்ம வந்து ஐஸ் வாட்டரில் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து தயிராக மாற்றி இதுலேருந்து நம்ம வெண்ணெய்கள் எடுத்திருக்கோம். அதனால் அந்த தயிரோட வாசனை வந்து இந்த வெண்ணெயில் இருக்கும். அதனால் அப்படியே காய்ச்சினிங்கன்னா நெய் வந்து நல்லா இருக்காது. அதனால் திரும்ப வந்து ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கைகளை வச்சு அமுக்கி விடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த தயிரெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ வந்து கைகளை வச்சு நல்லா உருட்டி எடுங்க. அந்த மோர் தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். தண்ணி கலர் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி வந்து அந்த பால் கலரில் இருக்குது. இப்போ இந்த தண்ணி பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம கழுவி எடுத்துட்டு நம்ம நெய் காய்ச்சக்கூடிய பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ நெய் காய்ச்சும் போது ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 1 கிலோ வெண்ணெய் காய்ச்ச போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு வெண்ணெய் உருகினதும் பொங்கி வரும், கீழே ஊற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெரிய பாத்திரமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 15-20 நிமிஷம் காய்ச்சும் போது முதல்ல வந்து கடலெண்ணெய் நிறத்துக்கு வரும். ஆனால் நம்ம வந்து நல்லெண்ணெய் நிறத்துக்கு காய்ச்சணும். இந்த மாதிரி அப்போ தான் வந்து நல்லா மலன் மலராக சுவையாக இருக்கும். இப்போ ஒரு கொத்து முருங்கை இலையை சேர்த்து நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள லிட்டாக போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஆறினதும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறினதும் பார்த்தீங்கன்னா நல்லா மணல் மணலாக இருக்கும். நெய் கடைகளில் வாங்குறத விட ரொம்ப சுவையாகவும் டேஸ்டாகவும் மணல் மணலாகவும் இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் நேரத்துக்காக அந்த பாட்டிலில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதை பாருங்கள் ஆறினதும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.